இந்த காணொளியில் நாம் கரூர் மாவட்டம் தோட்டக்கலைத்துறையோட தேனீ வளர்ப்பு பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பார்ட் நாம் பார்த்துட்டோம், இது ரெண்டாவது பாகம். முதல் பாகத்தை யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது செங்காந்தல், நான் பாரதி. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளார போகலாம். பெட்டியோட அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அறைகள் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று அடியில் இருக்கிற அறை, இது வந்து புழுவறை, புரூடு சேம்பர், அதாவது புழுவறை, குஞ்சுகள் இருக்கக்கூடிய ஒரு அறை. இந்த அறையில் தான் எல்லா தேனீக்களுமே இதில் முட்டை போட்டு குஞ்சு வச்சு இதுலேருந்து பெருக்கமாக ஆக தான் இது ஒரு இந்த பில்டிங்கோட ஒரு பேஸ்மெண்ட்னு சொல்லலாம். இது ஸ்ட்ராங்காக இருந்தால், இதில் நல்ல குஞ்சுகள் இருந்தால், இது மாதிரி ரெண்டு தேனறை இல்லைன்னா மூணு தேனறை வைக்கிற அளவுக்கு பெருக்கம் வந்துகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கலாக. அதனால இந்த புழுவறையில் நல்லபடியாக கட்டியிருக்குதா என்னென்னு நீங்கள் கண்காணிச்சிட்ருக்கணும். இப்போ சாதாரணமாக நாங்கள் தரும்போது மூணு சட்டத்தில் இருந்திருக்கோம், அது அடுத்த வாரத்திலே இது நாலாவது சட்டம் கட்டியிருந்ததுன்னா அது ஒரு நார்மலான வளர்ச்சி, தப்பில்லை. நாலாவது சட்டம் கட்டலை, அதுக்கு அடுத்த வாரம் பார்க்குறீங்க, அந்த வாரமும் நாலாவது சட்டம் கட்டலைன்னா உணவு பஞ்சம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம உணவு கொடுக்கணும், சர்க்கரை கரைசல். ஏன் நம்ம சர்க்கரை கரைசல் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனீக்கள் தேனை வந்து நமக்காக சேகரிக்கிறது இல்லை. தேனீக்கள் ஒரு வசந்த காலத்தில் தேடி சேர்த்து வைக்குது, ஒரு பஞ்ச காலத்தில் அதே எடுத்து அதுக்கு உணவாக்கிக்குது, அவ்வளோதான். அப்போது அந்த கேப்பில் நாம் கிடைக்கிற தேனை நாம் எடுத்துக்கிறோம். அப்போது வரக்கூடிய ஒரு பஞ்ச காலத்தை தேனீக்களால் எதிர்கொள்ள முடியாது. அப்போது அந்த கண்டிப்பாக நாம் உணவு கொடுக்கணும். எதுக்காக கொடுக்கணும்னா, இந்த கூட்டம் இல்லைன்னா ஒரு உணவு உள்ள பக்கத்துக்கு இடம்பெயர்ந்து போயிடும். அப்போது இந்த ஒரு பஞ்சகாலம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் இருக்கும், மூணாவது மாதம் இன்னொரு தேன்காலம் வரும். அப்போ அந்த தேன்காலம் வரும்போது நம்மகிட்ட பூச்சி இல்லாமல் போயிடும். அப்போ அதனால் கொஞ்சம் சர்க்கரை கரைசல், இதுக்கு பண்ணுற செலவு உங்களுக்கு வட்டி முதலுமாவே திருப்பி கிடைக்கும். அது ரொம்ப நாளெல்லாம் நீளாது, ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே ஒரு தேன்காலம் வந்துடும். இப்போ இங்கே வசந்த காலம் தான், ஜனவரியிலேருந்தே மாமரம் பூத்தடிச்சு அடுத்தது புளிய மரம், வேப்ப மரம் எல்லாமே அப்படி கண்டிப்பாக எள்ளுள்ள பகுதிகளில் நல்லாவே தேன் வைக்கும். அப்புறம் இந்த மரங்கள் தைல மரம் அந்த குச்சிக்காக நட்டிருக்காங்க, அதுலேயுமே நல்லா தேன் வருது, ஒரு டைமில் பூக்குது, நல்லா தேன் வருது. அதனால் ஒரு இடத்துக்கு இடம் ஊஞ்ச மரத்தில் நல்லா தேன் வருது. நிறைய ஒரு சாதாரணமாக ஒரு மழை பெஞ்சிடுச்சுன்னா கலைச்செடிகள், கொளிஞ்சி, அப்புறம் தும்பச்செடி, இதில் எல்லாம் அதிகப்படியான மருத்துவ குணமுள்ள தேன் கிடைக்குது. அதனால் மானாவாரியான இடத்துலையும் தேன் கிடைக்கும். எப்போயோ ஒரு சீசன், ஒரு மழை பெஞ்சுது, அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த எல்லா இடமும் செழிப்பாகுது, உடனே தேன் வந்துடும். அதான் உண்மை. அதனால் விவசாய நிலங்கள் மட்டும் இல்லை, எல்லா பகுதியுமே இந்த தேனீக்கள் ஏற்றது தான். அடுத்தது இப்போ இந்த தேனீக்களை வந்து நம்ம எல்லா சட்டமும் கட்டுதான்னு பார்த்துட்ருக்குறோம். வறட்சி வேகம் கம்மியாக இருந்தால் மட்டும் நம்ம உணவு கொடுக்கணும். அந்த உணவு கொடுக்கறது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தேனறைய நம்ம எடுத்து வச்சுக்கிறோம், இதில் எந்த அடையுமே இருக்காது. இதில் ஒரு பல்லி உட்காந்துருக்குது பூச்சி ஓடுனதுனால. அப்போது இந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சு சட்டம் இருக்குது, இது தேனறை. இந்த ஒரு சட்டத்தோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் கட்டுற தேன் எல்லாமே நாம் எடுத்துக்கலாம். இதில் கட்டுற தேன் எல்லாமே ஒரு சட்டத்தோட கெப்பாசிட்டி அரைக்கலோ. இது எப்படி கட்டணும் உள்ளது உங்களுக்கு இந்த பெட்டியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கட்டிகிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மெழுகந்து பூச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி. இந்த பூச்சி வந்து கூட்டுக்குள்ளே வந்து முட்டை வச்சுட்டுச்சுனாலே இந்த கூட்டத்தை காலி பண்ணிடும். அதனால் இந்த மெழுகந்து பூச்சியை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது என்ன பண்ணணும்னா, உணவு வைக்கிறத இப்போ நான் சொல்லிவிட்டு அந்த மெழுகந்து பூச்சி கட்டுப்படுத்துறத நான் சொல்கிறேன். இப்படி ஒரு பக்கம் மூணு சட்டத்தை தள்ளி விட்டுக்குங்க, இன்னொரு பக்கம் ரெண்டு சட்டத்தை தள்ளி விட்டுக்குங்க. இதை நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம், ஏன்னா அங்கே பூச்சிக்கு பக்கத்தில் நின்று கடி வாங்க வேண்டியதில்லை. இப்படி வெளியே எடுத்து இந்த இடத்துல ஒரு தேங்காய் தொட்டி, இந்த இடத்துல ஒரு தேங்காய் தொட்டி, ரெண்டு தேங்காய் தொட்டியை வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த சட்டங்களை மெதுவாக அங்கே நகட்டிட்டு வந்தீங்கன்னா அப்படியே தேங்காய் தொட்டியை அழுத்தி பிடிச்சிக்கும், அப்படியே பிடிச்சிக்கும். இந்த சட்டம் நல்லா இப்படி அழுத்தி கொடுத்தீங்கன்னா பிடிச்சிக்குன்னு சாயாது. அப்படியே இங்கே உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு ஒரு டம்ளர் தண்ணி. இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு டம்ளரில் சர்க்கரை எடுத்துக்கிறீங்கன்னா அதே டம்ளர் தண்ணி இதை ஊற்றி நல்லா கரைச்சி, அஸ்கா சர்க்கரை போதும், வெள்ளை சர்க்கரை போதும். ஏன்னா இயற்கையான நாட்டு சர்க்கரையை வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அது வந்து சீக்கிரமாக புளிச்சு போயிடுது. தேனீக்கள் ஒரு ரெண்டரை நாள் கழித்து எடுத்ததுன்னா அதுக்குள்ளே புளிச்சு போய் கல் மாதிரி வாசனை வந்து இந்த பூச்சியை முடுக்கி விட்ருவோம், பூச்சி அந்த வாசனைக்கு ஓடிடும். இல்லை சாதா அஸ்கா சர்க்கரையை வைங்க, அதுவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கும். இதில் ஊற்றுறீங்க, ஊற்றி முடித்த உடனே காஞ்ச இலைத்தலைகள், நச்சு தலைகள் இல்லாமல் கொய்யா இலை, அப்புறம் வாழையில் காஞ்ச இலைகள் கொஞ்சம் பிச்சு உள்ளே போட்டுங்க. இது எதுக்குன்னா தேனீக்கள் ஒரு ஆர்வ மிகுதியில் உள்ளே விழுந்துருச்சுனாலுமே
அது இந்த இலைதலைகளை பிடிச்சி மிதக்கிற இலைதலைகளை பிடிச்சி மேலே ஏறிக்கும். அதுக்காக தான் அதை போடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மெழுகந்து பூச்சி, மெழுகந்து பூச்சி தாக்குதல் எங்கே ஆரம்பிக்கும்னா இந்த அடிப்பலகை. இந்த அடிப்பலகை வந்து இப்போ நம்ம இந்த கூட்டத்தை இப்படி இருக்குது, இதை நம்ம எடுத்த உடனே இதை இப்படி எடுத்துக்குங்க, இப்படி எடுத்து இப்படி கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா இன்னொரு ஆளை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்குங்க. கூப்பிட்டுட்டு இந்த பலகையை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு இந்த பெட்டியை மறுபடியும் இந்த கம்பியிலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் வந்து தேனீக்களோட சில அழுக்கு துகள்கள் இதில் தேங்கும். இதை வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நாம் சுத்தம் பண்ணணும். எப்படி சுத்தம் பண்ணணும், ஒரு பழைய துணி வச்சு நல்லா தொடச்சிக்குங்க. தொடச்சிட்டு இதுலேருந்தான் தேனீக்களுக்கு சின்ன சின்ன வியாதிகள் உருவாகிறதுக்கான இடமே இந்த அடிப்பலகை தான். இதை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். இதை நல்லா தொடச்சி ஒரு நல்ல பழைய துணி வச்சு தொடச்சிக்குங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதில் தூவிக்குங்க. தூவிட்டு அதையும் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா இந்த ஃபுல் பலகையுமே மஞ்சளாக மாறிடும். மஞ்சள் தூள் வந்து ஒரு கிருமி நாசினி, இயற்கையான கிருமி நாசினி. சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் முதல் கொண்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடும். இதை ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மெழுகந்து பூச்சி தாக்குதல்லேருந்து நம்ம விடுபட்டுடலாம். அடுத்தது இப்போ தேன் எடுக்கிறது. இப்போ ஒரு கூட்டம் வந்து நிறைய பேர் இப்போ ஒரு கேள்வி கேட்பீங்க, எனக்கு வந்து ரெண்டு கூட்டம் வாங்கிட்டு வந்தேன், ஒன்று போயிடுச்சு இல்லை ரெண்டுமே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த கூட்டம் வேறு எங்கேயும் போகாது, உங்கள் காட்டுக்குள்ளே இல்லைன்னா பக்கத்து காட்டில் இருந்துட்டு நம்ம காட்டுக்கே மறந்து சேர்க்கை பண்ணிட்டு தான் இருக்கும், வேறு ரொம்ப லாங்குக்கெல்லாம் போகாது. ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி வைக்கிறது எப்படின்னு உள்ள வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பித்தருவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்குது, இதை வந்து எல்லாத்துக்குமே பூச்சி விடணும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார் எத்தனை பெட்டிங்க, இங்கே அஞ்சு பெட்டிங்களா, அஞ்சு பெட்டியில் ஒரே ஒரு பெட்டியில் தான் தேனீக்கள் இருக்குது. அதை எப்படி அஞ்சு பெட்டிக்குமே பூச்சி விடுறது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். கூட்டம் பிரிக்கிறது அப்படின்னு இப்போது இதில் ஆறு சட்டம் இருக்குது, ஆறு சட்டமே நிரம்ப விட்ருங்க. ஆறு சட்டமும் நிரம்பினோடனே இதுலேருந்து வந்து இப்போது ஒரு பெட்டி தான் உங்களுக்கு காலி இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மூணு சட்டத்திலையும் சட்டத்தையுமே பூச்சியோடு எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் ராணி தேனியை தேடி கண்டுபிடிக்கணும். ராணி தேனி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். தேடி கண்டுபிடிச்சி இன்னொரு எம்டி பெட்டி இருக்கு இல்லையா, அதில் போட்டுருங்க. மூணு சட்டத்தையுமே பூச்சியோடு போடுங்க. பூச்சி ராணி தேனியோட போட்டு ஒரு நூறு மீட்டர் தள்ளி வச்சுட்டிங்கன்னா அந்த கூட்டம் பிரிஞ்சிருது. தள்ளி கொண்டு போய் அங்கே வச்சுருங்க. ஏன்னா இதே இடத்துல வச்சிங்கன்னா இந்த ராணி தேனியோட வாசனைக்கு இந்த பூச்சிகள் எல்லாமே அந்த பெட்டிக்கு போய் ஒட்டிக்கும். அதனால் பக்கமாக வைக்கக்கூடாது. ராணி தேனியோட வாசனை தெரியாத அளவுக்கு ஒரு நூறு மீட்ரு குறைஞ்சபட்சம், ஒரு ஐநூறு மீட்ரு, நானூறு மீட்ரு குறைஞ்ச அதிகபட்சம் தள்ளி வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா அந்த கூட்டம் பிரிஞ்சிருது. அப்போது இருந்தது ஒரே ஒரு ராணி பூச்சி, அதை நம்ம எடுத்து அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். இப்போது இந்த கூட்டத்துக்கு ராணி தேனி இல்லை. இதை எப்படி நம்ம உருவாக்குறதுனா நாம் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியது இல்லைங்க. ராணி தேனியை வந்து நம்ம ராணி முட்டையை வந்து இந்த தேனீக்களே உருவாக்கிக்கும். இந்த உருவாக்குற ராணி தேனியை நாம் எப்படி இதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக ராணி தேனீக்கள் பத்தாவது நாள் பொறிச்சு வெளியே வந்துடும், ராணி முட்டைகள். அப்போது ஒன்பதாவது நாள், இப்போ இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரிக்கிறோன்னா அடுத்த வாரத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமை நாம் இதை கண்காணிக்கும். கண்காணிக்க இந்த மூணு சட்டத்தையுமே எடுத்து பார்க்குறோம். எடுத்து பார்க்கும்போது சட்டங்கள் இப்படி கட்டியிருக்கும். இதோட தூர் பகுதியில் இந்த மாதிரி ராணி முட்டைகள் கட்டியிருக்கும். இந்த பெட்டியில் இருந்தால் அவங்களுக்கு ராணி முட்டையை காட்டுறேன், இல்லைனா ராணி பூச்சியை காட்டுறேன். இதை இந்த மாதிரி கட்டியிருக்கோம், வரிசையாக அடுக்கடுக்காக கட்டியிருக்கோம். அப்போது அத்தனை ராணி நமக்கு தேவையில்லை. அப்போது நமக்கு தேவை ஒரே ஒரு ராணி தேனி. அப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் இருக்கிறதுலேயே நல்ல திடகாத்திரமாக இருக்கிற ஒரு முட்டையை தேர்வு பண்ணிக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே பிச்சு நாம் சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டில் அந்த ராயல் ஜெல்லி, அதை பூராமே கூட்டுப்புழு ஆகும்போது அதை சாப்பிட்ருக்கோம். ஆனால் அந்த புழுவில் இருக்கும், அதுக்கு ஃபுல் ஊட்டமுமே அந்த ராணி தேனியோட புழுவில் தான் இருக்கும், வேற எங்கேயும் போயிருக்காது. அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது அற்புதமான ஒரு நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு மருந்து. இதில் ஒரு ராணி முட்டையை விட்டுறோம், அப்புறம் இதுகளில் எல்லாம் செக் பண்ணுறோம். இதையுமே கண்டிப்பாக செக் பண்ணணும். எதுக்காக நாம் இதை செக் பண்ணி மீதி அழிக்கிறோம்னா, ஒரு ராணிக்கு மேற்பட்ட ராணி தேனீக்கள் இதில் உருவாச்சுன்னா இதுலேருந்து மூணு கூட்டம் நாலு கூட்டமாக பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். இந்த ராணி தேனி ஒரு கூட்டத்தை கொண்டு இந்த பக்கமாக போகும், இங்கே ஒரு கூட்டம் இந்த பக்கமாக பிரியும். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப தொஞ்சு போயிடும். கொஞ்சோண்டு பூச்சியோடு அப்படி இருக்கும், அது டெவலப் ஆகாது, முன்னேற்றம் இருக்காது, தேன் கிடைக்காது. அதனால் கூட்டம் பிரியாமல் பாதுகாத்துக்கணும். அப்போ எல்லா முட்டையும் அழிச்சிட்டும் ஒரே ஒரு முட்டையை வச்சுருக்கிறோம். இது என்ன ஆகுதுன்னா நாளைக்கு பத்தாவது நாள், இன்றைக்கி அழிக்கிறோம், நாளைக்கு பத்தாவது நாள், பத்தாவது நாள் தேன் பூச்சி கடிக்கும் அப்படின்னு எல்லாமே நீங்கள் நினைக்கலாம். அதுக்கான சின்ன சின்ன கருவிகள் இருக்குது, இதை எப்படி கையாளுறதுன்னு இப்போவே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். புகையை லைட்டாக அடிச்சுட்டு இதை அழிச்சிட்டு அப்படியே வச்சிடுறோம். வச்சு இதுக்கு மூணு காலி சட்டமும் இங்கே போட்டுடுறோம். இப்போ நாளைக்கு பொறிச்சிருது ராணி தேனி. நாளைக்கு பொறிச்சு பதினஞ்சாவது நாள்லேருந்து நல்லபடியாக முட்டை வச்சு அருமையாக அந்த செட்டு பெருகிறோம். அங்கே கொண்டு வச்சுருக்குறோம் இல்லையா ராணி தேனி, அதுவுமே ஒரு மாதத்தில் பக்கமாக ஃபுல் ஆகிடும். உணவு இல்லைன்னா உணவு வச்சு கொடுங்க, இதுக்கும் உணவு வைங்க.
இது ரெண்டுமே ஃபுல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ரெண்டு காலி பெட்டி இருக்குதுன்னா இதை ரெண்டே மறுபடியும் ரெண்டாக பறிச்சிக்கலாம். இல்லை ஒரே டைமில் நான் மூணு பெட்டி வாங்கிட்டு வந்தேன், ரெண்டு ஓடிடுச்சு, எனக்கு ஒரே ஒரு பெட்டியில் தான் பூச்சி இருக்குது அப்படின்னு உள்ளவங்களுக்கு இந்த ஆப்ஷன் சரியாக இருக்கும். இது எப்படின்னு நான் சொல்கிறேன். இதுலேருந்து ரெண்டு சட்டம் ப்ளஸ் ராணி தேனியை எடுத்துக்குங்க. இதை எடுத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி 100 மீட்டர் தள்ளி வச்சுருங்க. இது ஒரு கூட்டம் ஆகிடுச்சு. இதில் 4 சட்டமும் பூச்சிகள் எல்லாமே இருக்குது. இதை என்ன பண்ணுறோன்னா 9வது நாள் ராணி முட்டைகளை பார்க்குறோம், 4 அடையிலையுமே பார்க்குறோம். பார்க்கும்போது இதை ரெண்டாக பிரித்து வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஒரு ரெண்டு, இந்த பக்கம் ஒரு ரெண்டு. இப்போது இது ரெண்டு கூட்டம் பண்ண போகிறோம். இதுலேயும் ஒரு முட்டையை வைங்க, இந்த பக்கத்து செக்ஷன்லேயும் ஒரு முட்டை வச்சுக்கோங்க. சாதாரணமாக நம்ம ஒரு முட்டையை விடுவோம், இதில் ரெண்டு முட்டையை விடுறோம். விட்டு இந்த ரெண்டு அடையுமே தூக்கி இன்னொரு எம்டியில் போட்டுருங்க. 2 அடை ப்ளஸ் ஒரு ராணி முட்டை, ராணி இருக்காது ராணி முட்டை, இதோடு வைங்க. வச்சா இது ஒரு கூட்டம், சரிங்களா? அப்போ 2வது கூட்டம் நாம் அங்கே கொண்டு வைக்கிறோம், 3வது கூட்டம் இங்கே இருக்குது, சரிங்களா? இதை நாம் முறையான கவனிப்பு உணவு வச்சோம்னா இந்த மூணுமே ஒரு 1.5-2 மாதத்தில் 3 செட்டுமே ஃபுல்லாகிடும். 3 வந்து அடுத்து 6 பண்ணிக்கலாம், 9 பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு கூட்டத்தை வருஷத்து 10 பண்ணுறோம். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பெட்டி 2 பெட்டியில் 1 ஓடிடுச்சுன்னா அதை 1 உற்பத்தி பண்ணுறது 10 நிமிஷம் வேலை. நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாமே நம்ம வீடியோ உங்களுக்கு வரும், எல்லாத்தையுமே பார்த்து நல்லா நம்ம தொடர்பிலே இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய சந்தேகம் உங்களுக்கு வரும், எல்லாத்தையுமே நீங்கள் கேளுங்க. ஒரு டைமில் என்னால் ஃபோன் எடுக்க முடியலைன்னாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவேன். இதுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தால் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க, எல்லாமே நான் சொல்லித்தரேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த குஞ்சறையிலேருந்து தேனீக்களை தேனறைக்கு எப்படி கட்ட வைக்கிறது, அந்த வேலை இங்கே நம்ம என்னை பண்ணுறோம். இங்கே இருக்குது ஒரு பாக்ஸ், அதில் நான் காட்டுறேன், இருந்தாலும் இப்போ டெமோவாக சொல்கிறேன். இப்போ இந்த 6 சட்டமே ஃபுல்லான உடனே என்ன பண்ணுதுன்னா தேனீக்கள் மேலறையில் கட்ட ஆரம்பிக்கும். அடைகளை மேலறையில் அந்த பெட்டியில் கட்டிகிட்டு இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். மேலறையில் கட்டும்போது அதுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி கட்டலாம், இல்லை இப்படி கட்டலாம், கிராஸ் கிராஸாக தான் கட்டும். அப்போது சில பெட்டி அபூர்வமாக ஒரு 100ல் 1 பெட்டி நேராக கட்டும், இந்த சட்டத்திலேயே கட்டிடும். இப்படி சட்டத்தில் கட்டலைன்னா அந்த அடைகளை எல்லாமே சீவி நாம் இந்த சட்டத்தில் போட்டு வைக்கணும். சட்டத்தில் போட்டு ரப்பர் போட்டு இந்த சட்டத்துக்குள்ளே கட்ட வைக்கணும். இதுக்காக நம்ம இதை உள்ளே கட்ட வைக்கணும்னா இதுக்கு பின்னால் ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய செயல் இருக்குது, அதுக்காக தான் இதுக்குள்ளே கொண்டு வரோம். இதுக்குள்ளே தான் அது எப்படி வளச்சி இப்படி வளச்சுனாலுமே நாம் லேசச்சு உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டு ஒரு ரப்பரை போட்டுருணும். இந்த உள்ளுக்குள்ளேயே கட்ட வைங்க. கட்ட வச்சிங்கன்னா இதில் வரக்கூடிய தேன் 1/2 கிலோ கெப்பாசிட்டி, இந்த தேனை நாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சட்டத்தோடு எடுத்து தான் உள்ள வைப்போம், ஏன்னா மெழுக பிடிச்சோன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் இந்த சட்டத்தோடு தான் நம்ம எடுத்து பூச்சி எல்லாம் இதுக்குள்ளே உதறிட்டு இதில் தேன் அடை இல்லை வந்து தேன் மூடிகள் போட்டிருக்கும். தேன் வந்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னா மேலே மூடி போட்டுரும். அந்த மூடியை இந்த கத்தியினால் சீவிட்டு, இந்த கத்தின்னு இல்லை உங்களுக்கு வீட்டில் இருக்கிற கத்தியாக இருந்தாலும் சரி, மெல்லிசா நைஸாக அப்படியே சீவி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கிற தேன் பார்த்தா தெரியும், ஃபுல்லாகவே தேன் இருக்கும். இந்த மிஷினுக்குள்ளே போட்டு ஒரு 5 சுற்று இப்படி சுற்றுனீங்கன்னா பூரா தேனுமே ஒரு பக்கம் இருக்கிற தேன் பூரா வடிஞ்சு வந்துடும். இதை ஒரு 5 சுற்று சுற்றிக்கலாம். இது மிஷின் டைட்டாக இருக்குது, சுற்றிட்டு இது ஒரு பக்கம்தான் வரும். இப்போ இந்த வலையை சேர்த்து வச்சு இந்த பக்கம் மட்டும்தான் தேன் வந்திருக்கும். அடுத்து திருப்பி வைங்க, திருப்பி வச்சு இன்னொரு 5 சுற்று சுற்றுனீங்கன்னா ஒரு டைமுக்கு 2 அடை வைக்கலாம். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று வச்சுக்கலாம், இதை பார்த்துக்குங்க. இந்த பக்கம் ஒன்று வைக்கலாம், இந்த பக்கம் ஒன்று வைக்கலாம். வச்சு சுற்றிட்டீங்கன்னா தேன் பூரா அடைஞ்சிடும். இந்த அடையை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 1 துளி தேன் இதில் இருக்காது, இந்த அடை 1 துளி சேதம் ஆகியிருக்காது. இந்த அடையை மறுபடியும் எடுத்துங்க, ஃப்ரேமும் டேமேஜ் ஆகுதுங்க. இந்த அடையை அப்படியே இங்கே உள்ளே போட்டிங்கன்னா அடுத்த வாரமே உங்களுக்கு, இந்த வாரம் 1 கிலோ எடுத்திங்கன்னா அடுத்த வாரம் 1.5 கிலோ வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அந்த அடையை சேதப்படுத்தலை, அதுக்கு ஒரே ஒரு வேலை, அடை கட்டி முடிச்சிடுச்சு, இனி தேன் மட்டும் நிரப்புற ஒரு வேலை தான் இருக்கும். குயிக்காக நிரப்பிடும், 1 வாரத்தில் 2 கிலோ தேன் கொண்டு வந்து சேகரிக்கும். நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் எல்லா இடமே சாத்தியம்தான், இங்கேயுமே 2 கிலோ தேன் கிடைக்கும். 1 வருஷத்துக்கு 1-5 கிலோ தேன் குறையாமல் கிடைக்கும். அது நம்ம ஒரு வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை முறையாக பராமரித்து எடுங்க. ஏன்னா இன்றைக்கி கடையிலையோ மெடிக்கல் ஷாப்லேயோ காதி இதுலேயோ எதில் போய் வாங்கினாலும் நம்மளால் முழு திருப்தியாக வாங்கிட்டு வர முடியாது. நாம் பெட்டியிலேருந்து கொஞ்சம் எடுத்து பிழிஞ்சு கையால் பிழிஞ்சு எடுத்திருந்தால் கூட அது நம்ம கண் முன்னால் நாம் நம்பிக்கையோடு எடுக்கிறோம். இன்னும் ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு நம்பகத்தன்மையாக கொடுக்கலாம். அதனால் நமக்கு தேவையான தேனை நாம் சேகரிக்கிறது நல்லது. அடுத்தது இப்போது இந்த ஒரு சூப்பர் சேம்பரோட நின்று போகிறதில்ல, இது ஃபுல்லாகிடுச்சு, இந்த மூடியில் பூச்சி வந்து கட்ட ஆரம்பிக்கும் மறுபடியும். அப்போது இன்னொரு தேனறை வச்சுக்கலாம். இப்போது 2 அறை வச்சுக்கலாம். இப்போ கேரளா மாதிரி உள்ள ரப்பர் மரம் அதிகமாக இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 சூப்பர் சேம்பர் வைக்கிறோம். இது மாதிரி தேனறை வந்து 4 இந்த ஹைட்டுக்கு வச்சிருக்கோம். இது எல்லாத்துலேயுமே தேன் வைக்கும்.
அப்போது இங்கே எதில் அது கிடைக்குதுன்னா எள்ளு பூவில் நல்லாவே தேன் வைக்குது, ரெண்டு சூப்பர் வரைக்கும் வளருது, ரெண்டு தேனரை வரைக்கும் ஃபுல்லாகுது. நான் எங்கள் ஏரியா சிச்சுவேஷன் ட்ரை ஏரியாவுக்கு, அப்போது நல்ல செழிப்பாக நல்ல ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சூப்பர் நாலு சூப்பர் வரைக்கும் வந்து கட்டும். அதுக்கான இட ஒதுக்கீடு நம்ம பண்ணி கொடுக்கணும், ஒரு தேனறைகள் அடிக்கடிக்கு கொடுத்துட்டே இருக்கணும், வளர வளர கொடுத்துக்கணும். பூச்சி தேன் காலம் முடியும் போது படிப்படியாக இறங்கிட்டே வரும், இறக்கிக்கணும். இறக்கி இதில் இருக்கிற மெழுகெல்லாம் செய்து நான் முதலே சொன்ன மாதிரி சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு உருக்குனிங்கன்னா மெழுகாக கிடச்சிரும், அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து அடுத்த தேன் காலம் வரும்போது மறுபடியும் இதை டெவலப் பண்ணி மேலே ஏற்றிக்கலாம். சரிங்களா, இப்போது தேன் எடுக்கிறது வரைக்கும் வந்துட்டோம். இந்த தேனை சுத்திகரிக்கிறது எப்படி? தேன் வந்து எப்படி தான் நம்ம பாட்டிலில் ஊற்றி வைக்கும்போது பார்த்தாலும் சுத்தமாக தெரிஞ்சாலுமே தேனில் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய அழுக்குகள் இருக்கும். எப்படின்னா தேன் சில பூக்களில் தேனில் வந்து சின்ன சின்ன கரை வரும், அது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வச்சுருந்தோன்னா ஒரு பாட்டிலில் வச்சுருந்தோன்னா படிப்படியாக அப்படியே வந்து மேல் பகுதிக்கு வரும். அது பார்த்திங்கன்னா தெரியும், நீங்கள் எடுக்கிற தேனாக இருந்தாலும் வரும். இப்போது இந்த அழுக்குகளை அதுலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம மூணு மாதம் கால அவகாசம் தேவைப்படுது. இது பல்காக பண்ணும்போது மட்டும்தான் தேன் விற்பனை. இப்போ ஒரு அக்மார்க் இல்லைன்னா ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்து மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்துருக்குறோம், அவர் ஒரு ஆறு மாதமாக வச்சு வித்துட்ருக்கிறாரு. அப்படி வரும்போது நமக்கு அந்த அழுக்குகள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதுக்காக நம்ம மூணு மாதம் பெரிய ட்ரம்மில் ஊற்றி வச்சுக்கிறோம். நிறைய வரும்போது நீங்கள் அரை கிலோ ஒரு கிலோ வரதை பயன்படுத்திக்கிட்டே இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த அழுக்கு ஒன்றும் நச்சு அழுக்கெல்லாம் கிடையாது. இதை கடையில் ஷோரூமில் வைக்கும்போது அந்த சின்னதாக ஒரு அழுக்கு நின்னாலும் அதை வாங்குறவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். அதை வந்து தெளிய வச்சுருங்க, மூணு மாதம் இந்த ட்ரம்மில் தெளிய வச்சுருங்க. இந்த இடத்துல ஒரு பைப்பு மாட்டியிருப்போம், கீழே ஒரு அரை அரையங்களும் கீழே விட்டுட்டு மேலே ஒரு அரையங்களும் மேலே ஏற்றி இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு இதில் ஒரு பைப் மாட்டியிருந்தோன்னா திட அழுக்குகள் எல்லாமே அந்த அரை இன்ச்சுக்குள்ளே கீழே படிஞ்சிடும், மிதக்கிற அழுக்குகள் எல்லாமே மேல் பகுதி வந்துடும். நாம் நடுவுலேருந்து இங்கே பிடிக்கும்போது இந்த தேன் வந்து தெளி தேனாக மாறுது, தேனை தெளிய விடுறது. அது நிறைய உற்பத்தி பண்ணி பல்காக பண்ணும்போது ஒரு பாட்டில் போட்டு ஒரு லேபிளெல்லாம் ஒட்டி ஒரு கடைக்கு ஷோரூமுக்கு கொடுக்கும்போது அந்த வேலை போதும். இப்போ கிடைக்கிற தேனை இங்கே உடனே பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் புளிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு மணி நேரம் நல்ல வெயிலில் ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு வைங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த தேனில் இருக்கிற நீர்த்தன்மை எல்லாமே வற்றி போயிடும். உடனே அந்த சூடோடு ஒரு வெள்ளை வேஷ்டியில் வடிகட்டுங்க. அப்புறம் ஆறின பிறகு பாட்டிலில் போட்டு நல்லா காத்தேறாமல் மூடி போட்டு வைங்க. தேன் வந்து என்றைக்குமே தானும் கெடாது, தனக்குள்ளே போடக்கூடிய பொருளையும் கெட விடாது. இதுக்கு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டில் பிரமிடுகள் மன்னர்களை அடக்கம் பண்ணது எல்லாமே ஒரு தண்ணி தொட்டியாட்டும் கட்டி அதுக்குள்ளே தேனை ஊற்றி அதுக்குள்ளே அந்த உடலை போட்டு வச்சாங்க. அன்றைக்கி நவீன டெக்னாலஜி இல்லாத காலகட்டங்களில் வரக்கூடிய சந்ததிகள் நம்ம மன்னர் நம்ம மூணு தலைமுறைக்கு முன்னால் உள்ள மன்னர் அப்படின்னு பார்க்குறதுக்காக அதை வச்சுருந்தாங்க. அப்போது இதை வந்து நம்ம எதையுமே ஆதாரம் இல்லாமல் சொல்கிறதில்ல, ஏன் ஆதாரபூர்வமாக நானே பார்த்துட்டேன். ஒரு கேனில் தேன் வச்சுருந்தேன், அஞ்சு வருஷமாக அந்த தேன் கொஞ்சமாக இருந்தது, எடுத்துட்டேன், கொஞ்சோண்டு தேன் இருந்தது. நான் ஒரு நாள் கேனை கழுவிடலாம், கழுவி சுத்தம் பண்ணி வைப்போம் அப்படின்னு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வீட்டில் மேலே அப்படியே இருந்து வீடு சுத்தம் பண்ணும்போது எடுத்து கேனை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து கொட்டி பார்த்தா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேனுக்குள்ளே விழுந்த ஒரு தேனி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு முழு உருவமாக அப்படியே இருக்குது. அழுகி போகலை, செதஞ்சு போகலை, கையால் பிச்சுக்கிட்டு போகலை, அப்படியே முழுசாக இருந்தது. அப்போது தேன் வந்து தானும் கிடாது, தனக்குள்ளே போடக்கூடிய எந்த பொருளையும் கெட விடாது. அதான் உண்மை. ஒரு சில நேரத்தில் நாம் காட்டில் இருக்கிற ஈரப்பதத்தினால சின்ன நன்மை தரக்கூடிய பாக்டீரியா தேனில் இருக்கும், அது புளிக்கும், புளிக்கும், நொதிச்சு வரும், ஒரு கல் மாதிரி பொங்கி வரும், பீர் மாதிரி பொங்கி வரும். தப்பு கிடையாது, நல்ல தேன் அந்த குணங்களெல்லாம் இருந்தால் தான் அது நல்ல தேன். அதை வந்து மறுபடியும் வெயிலில் வச்சு ரீசைக்ளிங் பண்ணி வடிகட்டி எடுங்க. அதிகப்படியான தேன் வரும்போது 70 டிகிரி சென்டிகிரேடில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதுக்குள்ளே சின்ன பாத்திரத்தில் தேனை வச்சு உள்ளே இறக்கி அடிப்பகுதி ஒன்றுக்கு ஒன்று முட்டாமல் பார்த்துக்கணும், கீழே நாலு கல் பீஸை போட்டுக்கணும். போட்டு அந்த பாத்திரமும் அந்த பாத்திரமும் முட்டாமல் வச்சு 70 டிகிரி சென்டிகிரேடில் ஒரு மணி நேரம் ப்ராசஸ் காய்ச்சிங்கன்னா இந்த தண்ணியோட சூடுனால இந்த தேனில் இருக்கிற புளிப்பு தன்மை எல்லாமே நுரையாக கிளம்பி மேலே வரும். இந்த நுரை எல்லாமே வலிச்சு அப்படியே எடுத்து காலி பண்ணிட்டோன்னா நல்லா க்ளீனாக தேன் கிடைக்கும். அந்த ஹீட்டோடு அப்படியே வடிகட்டிடணும். ஏன் ஹீட்டோட அந்த சூடாக இருக்கும்போது தேனை வடிகட்டணும்னு சொன்னால் தேன் அவ்வளோ சீக்கிரமாக வடியாது. தேன் சூடாக இருக்கும்போது திரவ நிலைக்கு போயிடும், தண்ணியாட்டு மாறிடும், எடுத்து ஊற்றுனா படக்குன்னு வடிஞ்சிக்கலாம் இறங்கிடும். அப்போது ஆறின பிறகு நீங்கள் அதை வடிக்கணும்னா ஒரு மணி நேரம் அதுக்கு மெனக்கிடணும். ஒரு 2 கிலோ தேனை வடிக்கணும்னா ஒரு சல்லடையில் ஊற்றுனீங்கன்னா பார்த்துட்டே இருக்கணும், கீழே இறங்காது. அந்த ஹீட்டாக இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா படக்குன்னு வடிஞ்சிடும். அடுத்து ஆறின பிறகு பாட்டிலில் போட்டுருங்க. இனி இப்போ நம்ம இது எல்லாமே இப்போ பார்த்துட்டோம். இதில் வந்து உங்களுக்கு இப்போ பெட்டி வச்ச பிறகு நிறைய சந்தேகங்கள் இருக்கும்,
எல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா எனக்கு கேட்கலாம் சார். இந்த சேனலுக்கு இதுக்கு இந்த கேள்விகள் தேவைப்படுதுங்களா சார்? ஏதாவது உங்கள் நீங்கள் பெட்டி வச்சுருப்பீங்க, உங்கள் என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இது தேன் கூட்டத்தை நம்ம வச்சிட்டோம். பொதுவாக இப்போ ஒரு ஆடு மாடு கோழி வாங்கிட்டு வந்தோம்னா டெய்லி அதுக்கு கொஞ்சம் உணவு வைக்கணும், தண்ணி வைக்கணும், இந்த வேலைகள் இருக்குது. ஆனால் தேனி கூட்டத்துக்கு அந்த பிரச்சனை கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பண்ண வேண்டியது கட்டாக வருங்க, தைரியமாக கட்டாக வருங்க. வெடுக்கு வெடுக்குன்னு கையை ஆட்டாதுங்க, தட்டாதுங்க. பெட்டியை மெதுவாக ஒரு தியானம் பண்ணுறது மாதிரியே மெதுவாக அப்படியே கட்டாவுத்து இந்த மூடியை தூக்கி மெதுவாக, ரொம்ப வெடுக்குன்னெல்லாம் தூக்கக்கூடாது, தூக்குனா கடிக்கும், கண்டிப்பாக கடிக்கும். நான் இப்போ உங்களுக்கு பராமரிப்பு இது காமிக்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த சூப்பரை இப்படி எடுத்து எடுங்க, மெதுவாக எடுங்க. மெதுவாக எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னு தெரியும். வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. இது என்ன பண்ணுது, மூணு சட்டத்தில் இருந்தது, அடுத்த வாரம் நாலாவது சட்டம் கட்டுதா அப்படின்னு பாருங்கள். கட்டலைன்னா அது ஒரு வளர்ச்சியோட மோசமான சூழல், அதனால் உணவு வைக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி உணவு வைங்க. உணவு நீங்கள் அங்கே பெட்டிக்குள்ளே கை விட்டுட்டுருக்கேன்னா இந்த இதிலேயே தேங்காய் தொட்டியை வச்சு நல்லா லாக் பண்ணிவிட்டு வளர்த்துக்கிங்க, சரிங்களா? இங்கே கை விட்டு கடி விட வேணாம். ஆமாங்க, பெட்டிக்குள்ளே தான் வைக்கணும். ஏன்னா வெளியே வைக்கலான்னு நிறைய பேர் கேட்பீங்க. வெளியே வைக்கிறது எறும்பு ஓனான் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிற மாதிரி. ஏன்னா அந்த வாசனையை பார்த்தும் எப்படி அந்த அடுத்த காட்டில் கிடக்கிற கட்டரம்பு முதல் கொண்டு இங்கே வந்துடும். ஆனால் கூட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த வாசனையை வெளியே விடாது. ஒன்று, ஒரு சாதாரணமாக வெளியே வச்சா ஒரு அஞ்சு மணி நேரமாக சாப்பிட்ற உணவை ஒரே மணி நேரத்தில் காலி பண்ணி அடையில் சேவ் பண்ணிடும். இந்த வாசனை வெளியே போகிறதில்ல, எறும்புகள் தாக்க வச்சு நம்ம அதாவது சார் கொஞ்சம் பராமரிச்சுட்டு இருந்தோம்னா, அதை கவனிச்சுட்டு இருந்தோம்னா அதோட வளர்ச்சி வேகம் அதிகரிக்கும். இதை எடுத்து அடிப்பகுதி சுத்தமல்ல, ரெண்டு பட்டி அலங்கார எடுத்துங்க. சரி, ரெண்டு கையில சொப்பி சார், இது கடிக்கிறது நான் சொல்றேன் கேளுங்களேன். இந்த கடிக்கிறது வந்து ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் கையாளுற விதம் படக்குன்னு எடுப்போம். இப்போ இல்லை, மெதுவாக எடுத்தாலுமே இதை வந்து இப்படி அசையாமல் அப்படி மெதுவாக எடுத்தீங்கன்னா ஒன்றும் கடிக்காது. அப்புறம் இதுலேயுமே சிலது கோபம் கொண்டு கடிக்குதுன்னா, தேனி வளர்ப்பில் ஃபஸ்ட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னு உள்ளவங்க எல்லாருமே, நிறைய பேர் காட்டில் எல்லாம் தேன் எடுக்கிறவங்களாக இருக்கும், அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ரொம்ப பயந்தவங்க எல்லாமே இந்த மாதிரி போய் அடிக்கிற கருவி இது ஒரு 500 வரும், நீங்கள் 4-5 பேர் சேர்ந்து ஒன்று வாங்கினாலே போதும். இதை வாங்கி தேங்காய் நார் போட்டு எப்படி பற்ற வைக்கிறது நான் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை எடுத்து ஃபஸ்ட்டில் வந்த உடனே உங்களுக்கு தேன் பூச்சிலேருந்து கடிக்காமல் தப்பிக்கணும்னா, இந்த மூடியை லேசாக இப்படி தூக்குங்க, இதில் புகை போட்டுக்குங்க. இது வழியாக புகை வெளியே வரும், தீ வராது, புகை மட்டும் தான் வரும். இது லேசாக தூக்கி பிடிச்சிட்டு ஒரு 4 அடி அடிங்க, அடித்த உடனே இப்படி மூடிடுங்க. மூடிட்டா என்ன ஆகும்னா, ஒரு கலவரம் நடக்கிற இடத்துல திடீர்னு கண்ணீர் புகை கொண்டு போட்ட உடனே கலவரம் எல்லாம் துண்டைக்கான துணியக்கானன்னு ஓடுறாங்கல்ல, இந்த மாதிரி உள்ள தேனீக்கள் எத்தனை விரக்தியில் இருந்தாலும் எத்தனை கோபத்தில் இருந்தாலும் ஒரு நிமிஷம் அங்கே ஒரு அமைதி திரும்பிடும். அதுக்கப்புறம் மூடியை நிற்கும், ஒரு நிமிஷம் விட்டுருங்க, மூடியை தூக்குங்க. தூக்கின பிறகு முதல்ல அந்த சூறாவளித்தனம் காட்டின தேனீக்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், அதுக்கப்புறமா தூக்குங்க. நீங்கள் அடிப்பிலையை சுத்தம் பண்ணும்போது இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்னா கொஞ்சம் போக கொடுத்துங்க. ஆனால் இது உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும்தான், தேனியை அழிக்கிறதுக்கு இல்லை. இருக்குதுன்னு 10-15 அடியெல்லாம் அடிச்சிங்கன்னா பூச்சி ஓடிடும், சரிங்களா? அதனால் அளவாக ஒரு 4 அடிங்க, அப்படியே மூடிடுங்க. அங்கிருந்து வாங்கிட்டு வந்து மூணு ஊடு கட்டிட்டு, மூணு குச்சியில் கட்டிட்டு எல்லாம் 6 பெட்டியிலையுமே போயிடுச்சு. 6 பெட்டியிலையுமே போயிடுச்சுங்களா? சரி, அந்த இடத்துல எறும்பு தொந்தரவு அதிகமாக இருந்ததுதான், ஏதாவது தடவி இருந்தீங்க, வேற ஏதாவது ஓனான் பள்ளி இந்த மாதிரி பெட்டியில் ஏறி இருந்தது? மரத்தடியில் வச்சிருந்தாங்க, மரத்துல இருந்து இல்லை சார். என்னன்னா மரத்தோட நிழல் வேணும், அதுக்காக புதர் வந்து இப்படி கிளைகள் நிற்கிற இடத்துல வைக்காதுங்க. இப்போ இங்கே நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த கிளை வழியாக வந்து இறங்கி வந்து உடக்காயெல்லாம் ஏகப்பட்ட பூச்சியை பிடிக்கும். இப்போது இதோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, தேனீக்கள் ஒரு விரக்தியில் இந்த இடம் நமக்கு செட் ஆகாதுன்னு போயிடும். அது ஒரு காரணம். அது உண்மையான காரணம் ஒன்று, எறும்பு ஏறி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அடிக்கடி இந்த கோழி ஏதாவது தீ,
அது கூட அது கொஞ்சம் கோபம் வருமே தவிர விட்டுட்டு ஓடாது, பக்கத்துல டீ போடாது. சார் அது ஒரு கால் மணி நேரத்துக்கெல்லாம் அமைதியா இருக்கும். அதுக்குள்ள நம்ம வேலைகள், அதாவது ஒரு பெட்டியை வந்து ஒரு வாரத்துல ஒரு நாள் அஞ்சு அஞ்சு நிமிஷம் போதும். ஒரு நிமிஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்துக்குங்க, இந்த வாரம் சர்க்கரை கரைசல் வைங்க, அடுத்த வாரம் அடிப்பலகையை சுத்தம். அளவு நீங்க சும்மா சாதாரணமாக நீங்க வீட்டில் பயன்படுத்துகிற டீ டம்ளர் இருக்குல்ல, ஒரு 150 மில்லி 150 கிராம் சர்க்கரை, ஒரு 150 மில்லி தண்ணி, அது போதும். ஒரு 2 தேங்காய் தொட்டி இப்படி வைக்கணும். இப்போ இங்கே தேங்காய் தொட்டி இருந்ததுன்னா நானே காட்டுவேன், இப்படி வைக்கணும். இந்தா இங்கே பார்த்துக்கோங்க, இப்படி ஒன்று இங்கே ஒன்று வச்சுட்டு இந்த பிரேமை இப்படி அழுத்துனீங்கன்னா பிடிச்சிக்கும், பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் இப்படியே வச்சு இதில் உணவு ஊற்றி கொஞ்சம் காஞ்ச இலை தலைகள் இல்லைனா காஞ்ச இலை குச்சிகளை போடுங்க. எதுக்குன்னா பூச்சி எதாவது உள்ள விழுந்தா அதை பிடிச்சி ஏறிக்கும். சரிங்களா, தொட்டிக்குள்ளே போடுங்க, அந்த சக்கரை தண்ணிக்குள்ளே போடுங்க, மிதக்கும். அது எதாவது பூச்சி தவறுதலாக விழுந்ததுன்னா அதை பிடிச்சி மேலே இல்லைன்னா செத்து போயிடும். அதனால சரி இதை பார்த்துக்குங்க, இது ஒரு சிம்பிளான மெத்தேடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதுங்க. பயத்து நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டு போகிறோம்னாலே நம்ம மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கடிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி ஒரு பூச்சி கடிச்சதுன்னா கொசுவை முடுக்கிற மாதிரி இப்படி தட்டுறது இப்படி தட்டுற வேலையே இருக்கக்கூடாது. ஏன்னா தேனீக்களுக்கு அந்த தட்டுறதை பார்த்தாலே உடனே தேனீக்கள் வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தட்டுறது முடுக்கிறது இந்த வேலைகள் வேண்டாம், பொறுமையாக கையாளுங்க. ஒன்று கடிச்சிருச்சுன்னா அந்த இடம் சுத்தம் பண்ணிடுங்க, சோப் போட்டு கழுவிடுங்க. அந்த வாசனை வரலைன்னா அடுத்த தேனீக்கள் கடிக்காது. கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் நீங்கள் பராமரிக்கும் போது இதில் என்ன தவறுகள் நடந்தது அப்படின்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும், ஈஸியாக கையாளலாம். வட இந்தியாவில் எல்லாம் பெண்கள் தான் வளர்க்குறாங்க, இங்கே தான் நம்ம பயந்துக்கிட்டு தேன் பூச்சின்னா ஐயோ அப்படின்னு வளர்றோம். ஒன்றுமே இல்லை, ஈஸியாக வளர்க்கலாம். அடுத்தது இப்போ நம்ம ஏதாவது உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை ஐயா ஏதோ ஒரு சந்தேகம் கேட்டாங்க கேளுங்களேன், கேளுங்க. அப்புறம் அந்த வெங்காயம் வந்து வெட்டி வச்சு தேய்ச்சிங்கன்னா ஒரு கடுகடுப்பு குறையும், ஃபுல் வலியுமே தீராது, ஒரு நாள் வரைக்கும் அந்த வலி இருக்கும். ஆனால் அந்த நஞ்சு வந்து நமக்கு உடம்புல ஏற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வலி அதிகமாக தெரியும். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது போய் பசங்க எல்லாம் உசுப்பு ஏற்றி விடுவானுங்க, நானும் மரப்பந்தில் உள்ளே போய் கையை விட்டா 3 நாள் கண்ணு தெரியாது. இந்த கண்ணில் கடித்து கண் வீங்கி கண் அடைச்சிடும், 3 நாள் தெரியாது அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு 500 பூச்சி முகத்தில் கிடைக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது உடம்பு நமக்கு ஏற்றுக்குது கண்டிப்பாக, அது ஒரு மெடிசின் தான், மெடிசின் தான். அது என்னென்னா அந்த புள்ளிகளில் பார்த்து கடிக்க வைக்கணும், இது நம்ம இயற்கையாக கடிக்குது. அது அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் தான், நம்ம கை நாடியை பிடிச்சி பார்த்து எந்தெந்த இடங்கள் பண்ணணும் அப்படின்னு அந்த இடங்களில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் கடிக்கிற அந்த விஷம் நம்ம உடம்புக்கு வர்றது நிறைய நோய்களுக்கு நல்லது தான். அதனால் கடிச்சிடுச்சின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை, மேலும் மேலும் அதுக்காக கடிபட்டுருக்காதுங்க. இதுக்கான ஆயுதங்கள் நம்மகிட்ட இருக்குது, அடிப்படை தேவைகளுக்கான ஆயுதங்களை வச்சு மட்டும் பயன்படுத்துங்க. தேன் நிரம்பிடுச்சுன்னா நாம் இதில் அந்த சூப்பர் இந்த தேன் அறையில் இருக்கிற எல்லா தேனுமே நமக்கு சொந்தமானது. இதில் 1/4 கிலோ இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம், 1/2 கிலோ இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதே நேரம் இதில் ஒரு 1/2 கிலோ இருக்குதுன்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இது வந்து நம்ம பால் கறக்கிற மடி மாதிரி, இதை வெட்டிடக்கூடாது. இது வந்து தேனீக்களுக்கான உணவும் குஞ்சுகளும் எல்லாமே இருக்கிற இடம், இதை வெட்டி தான் நிறைய பேர் இதை காலி பண்ணிடுறாங்க. இது கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்றுமே நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. தேனீக்கள் நல்லா இருக்குதா மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட வேண்டியதுதான். இதுல வந்து எத்தனை அறை வச்சாலும் இதுல இருக்கிற தேன் எல்லாமே நாம எடுத்துக்கலாம், ஒரு துளி இல்லாம நாம எடுத்துக்கலாம். அதனால அந்த தேன் இல்லை உங்களுக்கு வரும், இப்போ எப்படி வருதுன்னு உள்ளது நீங்கள் இப்போ பார்த்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, டைம் கொஞ்சம் ஏன்னா சார் கேட்டது நல்லா கேள்வி. மழை காலம் வெயில் காலம், இப்போ மழை காலம் ஒரு அடைமழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா தேனீக்கள் வந்து இயற்கையாகவே மழை வெயிலில் வாழ்ந்துட்டு இருக்கிறது தான், அதுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. நம்ம அந்த பெட்டி வந்து இத்து போகாமல் இருக்கிறதுக்கு மக்கி போகாமல் இருக்கிறதுக்கு நாம் ஒரு வேலை செய்யலாம், என்னென்னா ஒரு மழைக்காயுதத்தை போட்டு இந்த குறுக்கு வசத்துக்கு கட்டுங்க. இந்த நெட் வசத்துக்கு கட்டினீங்கன்னா இந்த நுழைவாயில் அடைச்சிடும், காகிதம் போய் அங்கே அடைச்சிடுச்சுன்னா உள்ளே போக முடியாமல் ஆயிரும். இந்த குறுக்கு வசத்துக்கு இப்படி போட்டு கட்டுங்க, இப்படி போட்டு கட்டினீங்கன்னா மழை காலத்துலேருந்து காப்பாற்றிக்கலாம். வெயில் காலம் ரொம்ப வெயில், இப்போ இந்த இங்கே வச்சுருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சின்ன தட்டுப்பந்தல் போட்டு கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வசதி இல்லாதவங்க பாக்கு மட்டைகள், இப்போ சாதாரணமாக பாக்கு மட்டை தட்டெல்லாம் வேஸ்ட்டாக கிடக்கிற நம்ம சாப்பிட்டுட்டு போடுற தட்டை கூட ஒரு அலசலசி 2 தட்டை, இங்கே ஒரு தட்டு இங்கே ஒரு தட்டு வச்சு கொஞ்சம் தண்ணியில் கோவுத்து எடுத்துட்டிங்கன்னா அழகாக மடியும், இப்படியே மடித்து மேலே வச்சு கட்டிடுங்க.
பத்து காசு செலவு இல்லை. நாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாப்பாட்டுக்கு எதாவது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் கூட சாப்பிட்டு முடித்த பிறகு கூட அதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து இதுக்கு மேலே வச்சு நல்லா மடித்து கட்டி விடுங்க. இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்படி வச்சிங்கனாலே ஓரளவு கவர் ஆகிக்கும். வெயிலேருந்து இந்த மாதிரி பாதுகாத்துக்கலாம். இந்த வெயிலையுமே தேனீக்கள் இருக்கும் வாழும். ஆனால் என்ன பிரச்சனைனா ரொம்ப வெயில் அடிக்கும்போது இந்த மெழுகு உருகி போயிடும். உருகும்போது இதை உருகாமல் இருக்கிறதுக்கு இந்த தேனீக்கள் இறக்க விசிறிகிட்டே இருக்கும், காற்று கொடுத்துட்டே இருக்கும். அப்போது இந்த ஆமாங்க அந்த சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னா இங்கே இருக்கிற தேனை சாப்பிட்டு தான் விசிறிட்டு இருக்கும். அப்போது நம்ம தேன் உற்பத்தி வந்து குறைஞ்சிடும். சரிங்களா? ஆமாம், இல்லை சார், அது இயற்கையாக அதுக்கு தனக்கு சாதகமாக அதால் பயன்படுத்த முடியும். அப்போது நம்ம உற்பத்தி வந்து குறையும். அதனால தான் நம்மளே கொஞ்சம் இயற்கையாகவே கொஞ்சம் நிழலை உருவாக்கி கொடுத்துக்கலாம். சரி, இப்போதைக்கு நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. அடுத்து அந்த செய்முறை நல்ல கூலிங்கான இடத்துல தான் இருக்குது. ஏன்னா ஒரு மலைக்கு மட்டும்தான் நாம காகிதம் போடணும், வெயிலுக்கு மட்டும்தான் மேலே இது போடணும். ஏன் அது தேவையில்லாம போடக்கூடாதுன்னா இதோட எதிரிகள் வந்து அதுக்குள்ள மறைஞ்சிருந்து இதை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு தேவை எப்போ வருதோ அப்போ மட்டும் பயன்படுத்தி சார். பழக்கம் வர்ற வரைக்கும் நீங்க அதெல்லாம் போட்டு பழகிக்கலாம். பழக்கம் வந்துடுச்சுன்னா இப்ப பாருங்களேன் சார், இது ஒண்ணுமே இல்லை, ஒரு சிம்பிளான மெத்தட் தான். கொஞ்ச நாள் பழக்கம் ஆயிடுச்சுன்னா நீங்க அதை கையால படிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களை தாறுமாறாலாம் கிடைக்காது. அந்த பூச்சி கடிக்கும் கிடைக்காதுன்னு நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோ மறைக்கல, பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாங்க. அதனால தேனீக்களை வந்து கையாள்றது நம்ம பயந்துக்கிட்டே என்றைக்கும் இருந்தோம்னா கண்டிப்பாக அதை நம்ம பழக முடியாது. இறங்குங்க, ரெண்டு கடிக்கும், அடுத்த நாள் ஒன்று கடிக்கும், அடுத்த நாள் கடிக்காமல் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் இல்லை சார், அது பயப்படாதுங்க. முதல் நாள் நாலு கடிச்சிருக்கோம், ரெண்டாவது நாள் மூணு கடிக்கும், மூணாவது நாள் ரெண்டு கடிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அதில் தேறிட்டு வர்றோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் அந்த பெட்டியை கையாளுறேன் பாருங்களேன், ஒரு பூச்சி கடிக்காமல் கூட எந்த புகையும் எந்த இதுவுமே இல்லாமல் நம்ம கையாளலாம். ஒரு சில நேரங்களில் கோபமாக இருக்கும். இப்போ என்னென்னா தேன் வந்து தேனில் ஒரு சில மூடநம்பிக்கைகளை வளர்த்து வச்சுருக்காங்க. தேன் தலையில் பட்டால் முடி நரைச்சி போயிடும், அப்புறம் என்ன அந்த அமாவாசையில் தேன் இருக்காது அப்படின்னு. ஆனால் முன்னோர்கள் நம்மளை அறிவுபூர்வமாக நம்மளை செதுக்கிறதுக்கு சொன்ன வார்த்தைகள், அதை நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறோம். பொதுவாக அந்த தேன் வந்து நம்ம தலையில் போட்டு நல்லா ஷாம்பு மாதிரி போட்டு குளித்தோன்னா தலையில் இருக்கிற பெயின் பொடுகு ஒரு மாதிரி இருக்கிற தொந்தரவு அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்தறிஞ்சிரும். ஒரு பேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு குளிச்சிங்கன்னா முகம்லாம் அப்படியே புது பொலிவாயிரும். ஒரு இயற்கையான ஒரு அழுக்குகளை போக்குற ஒரு தன்மை உள்ளது. இதை ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இதை வந்து நானும் ஒரு 10 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லணும். இதை எதுக்கு முன்னோர்கள் சொன்னாங்கன்னா நம்ம கையில் ஒரு இங்கு பட்டாலோ ஒரு எண்ணெய் பட்டாலோ டக்குன்னு தலையில் தேய்ச்சிட்டு அப்படி போயிட்டுருப்போம். அந்த தேனை நக்குன உடனே தேன் நக்கி தான் சாப்பிடணும். என்றைக்குமே தேனை அண்ணாக்க விட்டோம்னா சில நேரம் இறங்குறதுக்கு லேட் ஆகும், மூச்சுக்குழலை அடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் தேனை வந்து எப்பயுமே நக்கி சாப்பிடுங்க, இல்லைன்னா ஒரு ஸ்பூனில் எடுத்து மெதுவாக அண்ணாக்க விடாதுங்க, அப்படி சாப்பிடுங்க. அப்போது இதை சாப்பிட்டு நம்ம தலையில் தேய்ச்சிடுவோம், தேய்ச்சிட்டு படுத்து தூங்கும்போது எறும்பு வந்து தொந்தரவு பண்ணும். அப்போ முன்னோர்கள் நமக்கு இலைமறைக்காயா சில கருத்துக்களை உணர்த்தினதை நாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், அது உண்மை இல்லை. அடுத்து அமாவாசையில் தேனை குடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறது ஒரு இலைமறைக்காயாக நம்மளை காப்பாற்றுறதுக்கு சொன்னது தானே தவிர உண்மை அது கிடையாதுங்க. ஏன்னா இது காலங்காலமாக அந்த நம்பிக்கை இருந்துகிட்ருக்கு. அதை தகர்த்தறியணும்னா ஒரு 10 வருஷமாக இது என்ன நடக்குது அமாவாசை அன்னைக்கு, அதுக்கு ஒரு வாரமாக அந்த கூட்டை கண்காணிச்சிட்ருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அடையை எடுத்து வெயிட் போடுறது வைக்கிறது. அப்போது அமாவாசைக்கு முந்தின நாள் 2 கிலோ 250 கிராம் தேன் இந்த சூப்பர் சேம்பரில் இருந்தது. அமாவாசை அன்னைக்கு வெயிட் போடும்போது 2 கிலோ 250 கிராம் இருக்குது. அதுக்கு மறுநாள் அப்படின்னா குறைஞ்சிருக்கணும் இல்லையா, 2 கிலோ 250 கிராமுக்கு கொஞ்சம் மேலே வந்துருச்சு மறுநாள். அதை ஒரு பெட்டியில் அடுத்தது கண்டினியூவாக ஆராய்ச்சியை பண்ணி பார்க்கும்போது அப்படியெல்லாம் தொந்தரவு இல்லை. நாங்கள் எடுக்கும்போது கண்டினியூவாக எடுப்போம். இப்போ எங்களுக்கு ஒரு ஏரியா, இந்த ஏரியாவில் 300 பெட்டி வச்சுருக்கிறோம். இந்த 300 ஒரு 5 நாளில் எடுத்தோன்னா 6வது நாள் அடுத்த இடம் ஃபஸ்ட்டு இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடும், 6 நாளில் ஃபுல் பண்ணிடும். அப்போ அங்கே எடுத்துகிட்டு எங்களுக்கு இந்த அமாவாசை பௌர்ணமி எதுவுமே கிடையாது. இது எதுக்காக நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி இந்த காலகட்டங்களில் எந்த விஷ ஜந்துக்கள் கடித்தாலுமே விஷத்தோட வீரியம் வந்து 2 மடங்கு அதிகம்.
சாதாரணமாக ஒரு நாய் கடிச்சா கூட அது விஷம் அதிகம். எதுக்குன்னா ஒரு பருவநிலையில் வந்து ஒரு மாற்றம் வரக்கூடிய டைம். முன்னால் நம்ம வயசானவங்களுக்கு தெரியும், ஒரு பௌர்ணமி வந்துடுச்சுன்னா மூணாவது நாள் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அமாவாசை முடிஞ்சதுன்னா மூணாவது நாள் இல்லைன்னா ஆறாவது நாள், இப்படி ஒரு கால்குலேஷன் வச்சுருந்தேன். பருவநிலை வெயிலாக இருந்துட்டு இருக்கும், திடீர்னு ஒரு மூணு நாளைக்குள்ளே மாறிடும். அந்த நேரம் வந்து எல்லா ஜந்துக்களுக்குமே உத்வேகம் அதிகமாக இருக்கும், ரொம்ப கோபத்தில் இருக்கும். அது போய் மாட்டிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர இது உண்மை கிடையாது, எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்காக பயப்பட தேவையில்லை. பௌர்ணமி அமாவாசை டைமு நீங்கள் பூச்சிகளை கலைக்க வேணாம் அதிகமாக, ஏன்னா அந்த டைம் விஷத்தன்மை அதிகமாக இருக்கும். இது இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா பூச்சி வகைகளுக்குமே பூரான் முதல் கொண்டு இருக்குது. அவ்வளோதான் இருக்கு. இது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னங்க சார்? செல்லம் தான் சொல்கிறேன், இருக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிடுறோம், நம்ம எல்லாரும் குறிச்சிக்குவாங்க. மழை காலத்தில் வந்துங்க சார், மேலே பேப்பர் போட்டு வச்சுருக்கீங்க, பேப்பர் போலா இந்த கூண்டு உலருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தகரக்கலங்க. ஆமாங்க, தகரத்தை வச்சுட்டோம்னா வச்சுக்கலாங்க, ஆனால் மழை முடிஞ்ச உடனே இதை காலி பண்ணிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தகரம் வைக்கும்போது சாய்வாக ஒரு வெயில் பட்டாலும் தகரம் சூடாகும். உச்சி வெயில் அடிக்காது, சாய்வாக ஒரு வெயில் அடித்தாலும் தகரம் சூடாகிருது. இந்த சூடு ஒரு அரை ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கும். அப்போ தேனீக்களை அதுவும் ஒரு தொந்தரவாக மாறிடும். மழைக்காலத்துக்கு மட்டும் வச்சுக்கோங்க, முடிஞ்ச உடனே அதை எடுத்துருங்க. சரிங்களா? அதை பண்ணிக்கலாம். தேன் எப்படி எடுக்கிறது? எப்படிங்க சார்? ட்ரம்மில் தேன் எடுக்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன். இல்லை இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ கயிறு போட்டு கட்டிருங்க, ஏன்னா இந்த மரப்பலகைகள் எப்பயும் வெயிலையும் மழையிலையும் இருக்கும்போது திருவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ திருவும் போது நிறைய ஓட்டைகள் வரும். அதை நம்ம கட்டில வச்சிருந்தோம்னா அந்த திருவுற வேலை குறைஞ்சிடும். நல்லா டைட்டா கட்டி வச்சுக்கோங்க. மூடி வந்து மூடி வந்து ஒரு டைம்ல தேன் ஃபுல்லா கட்டி இருந்ததுன்னா தேன் எடுத்த பிறகு இதை சுத்தம் பண்ணிக்கலாங்க, மூடிக்கு ஒரு பிரச்சனையும் வராது. பொதுவா இதோட அழுக்குகள் தேங்குற இடம் அடிப்பலகை, அந்த அடிப்பலகையை சுத்தம் பண்ணிட்டு வந்தாலே நல்லா வந்துருக்கும். இப்ப நம்ம இப்ப இதுல வந்து சந்தேகங்களை நீங்க கேளுங்க. ஐயா கேட்டது எப்படி? ஐயா கேட்டது நல்ல கேள்வி, எல்லாம் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்ப எனக்கு மிஷின் இல்லை, நான் தேன் எடுக்கணும் அப்படின்னா நீங்க பெருசா லாபம் பார்க்க முடியாது. உங்க தேவைக்கு நல்லா சேர விடுங்க, ஒரு ரெண்டு கிலோ சேர்ந்த பிறகு கத்தியால் கட் பண்ணி பிழிஞ்சிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அடுத்தது உற்பத்தி இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூடு கட்டுறதுக்கு ஒரு மாதம் ஆயிரும் மொத்தமாக கட்டுறதுக்கு. அந்த ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற பூகாலம் முடிஞ்சு போயிடும். எப்படின்னா பூ வந்து பூவாகி பிஞ்சாகி காயாகி பழமாகி அது அப்கிரேட் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து அந்த பூ பூக்கும் போது நாம் அந்த தேனை எடுத்து பயன்படுத்திக்கணும். எப்படின்னா நாலு தடவை எடுக்கிறோம், அந்த ஒரு மாதத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் மிஷினில் சுற்றி எடுக்கிறோம். நீங்கள் உங்களால் வாங்க முடியலை அப்படின்னாலுமே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஒன்று வாங்குங்க, தப்பு கிடையாது. கொஞ்சம் உங்களுக்கு உற்பத்தி கூட கிடைக்கும். அந்த அடையை வச்சு பத்து தடவை வேணால் கூட அந்த அடையிலே தேன் எடுக்கலாம். அந்த சீசப்போ ஒரு மாமரம் அது முடிஞ்சிருச்சு, உடனே முருங்கை மரம் வருது, கண்டினியூவாக அந்த சீசன் இருந்துகிட்ருக்கோம், அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் வேப்ப மரம் வருதுன்னு வைங்களா, ஒரு சில ஏரியா அப்படி கண்டிப்பாக சீசன் கிடைக்கும். இப்போ இந்த கள்ளிமந்தையம் பள்ளப்பட்டி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் தேன் கிடைக்குது. எப்படின்னா ஆறு மாதம் முருங்கை மரம் பூக்குது. ஆனால் ஒரு இடத்த பொறுத்து இருக்கும், நீங்கள் அதை பயன்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் ஈல்டு அதிகரிக்கலாம். ஈல்டு இப்போ நான் சர்க்கரை கரைசிலே வைக்க மாட்டேன், சர்க்கரை கரைசிலே வைக்க மாட்டேன் அப்படின்னு உள்ளவங்க என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு நீங்கள் வச்சுருக்கிற இடத்துல தேன் கிடைக்குது, தேன் காலம் முடிஞ்சிடுச்சு, உடனே எடுத்து உங்கள் சொந்த பந்தங்கள் இருக்கிற பக்கம் ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த பக்கம் ஏதோ ஒரு விவசாயம் நடந்துகிட்ருக்குன்னு வைங்களேன், அவங்க வீட்டில் கொண்டு வந்து கண்டிப்பாக தேன் எடுக்கும். அது முடிஞ்சிடுச்சு, நீங்கள் போயிட்டு வர வழியில் எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு பயிர் போட்டுருக்கலாம், சூரியகாந்தியோ பருத்தியோ எள்ளோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்கன்னு வச்சு நீங்கள் கண்டிப்பாக இருங்க சார், ஒரே நிமிஷம், கண்டிப்பாக அந்த தேனை எடுத்துக்கலாம். இல்லை என்னால் ரெண்டு பெட்டிக்காக அதை தூக்கிட்டு அப்படியெல்லாம் அலைய முடியாதுன்னு நீங்கள் உங்கள் இடத்துல வச்சுக்கோங்க. தேன் கிடைக்கும்போது நல்லா எடுங்க, தேன் முடிஞ்ச பிறகு உணவு கொடுத்து பூச்சியை தக்க வச்சுக்கோங்க. அது முடிஞ்சோடனே அந்த பஞ்சகாலம் முடிஞ்சோடனே அடுத்த தேன் காலம் வரும், அதில் எடுங்க, மறுபடியும் அதுபோல் உணவு கொடுத்து காப்பாற்றிக்கோங்க. இது ரெண்டே வழி தான், ஒன்று அதுக்கு போக்கில் விட்டு பல இடங்களுக்கு கொண்டு போய் நம்ம தேன் எடுக்கிறது, ஒன்று இன்னொன்று நம்ம இடத்த விட்டு கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை. இங்கே தேன் இல்லாத பட்சத்தில் நான் உணவு கொடுத்து காப்பாற்றிக்கிறேன், அவ்வளோதான். ரெண்டே ஆப்ஷன் தான். வராதுங்க வராதுங்க வராதுங்க, ஏன்னா தென்னை மரத்தில் என்ன என்ன இதில் இருக்குது சார், ஓலை மட்டையில் கட்டியிருக்குதா, அது மலம்பூச்சியாக தான் இருக்கும் அதிகமாக. வராது வராது, வரும். உணவு எடுக்கிறதுக்கு திருட்டுத்தனம் பண்றது வேற, நம்ம தேனீக்கள் அதை முடிக்கி விட்டுரும்.
வரும், வராமல் இருக்காது. இப்போ அதில் உணவு பஞ்சம் வந்துடுச்சுன்னா நாம் இங்கே உணவு பஞ்சம் வர விட மாட்டோம். பஞ்சம் வந்துடுச்சா உடனே சர்க்கரை கரைசல் இங்கே உள்ளே கொடுப்போம். கொடுக்கும்போது அந்த தேனீக்கள் அங்கே இருந்து அந்த தேனீக்கள் அந்த மோப்பம் பிடிச்சி வரும். வரும்போது சரி, அது ஒரு கொலைகார தேனி, அதனால அதை அப்புறப்படுத்துறதுக்கு வழிபாத்துக்கிறேன். ஏன்னா ஒரு பருந்து ஏதாவது அடிச்சிடுச்சுனாலே, ஒரு பருந்து ஏதாவது வந்து அடிச்சிடுச்சுனாலே அது யாரையுமே பார்க்காது, குழந்தையும் பார்க்காது, ஆடு மாடுகளை பார்க்காது, எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு கடிச்சிடும். அதனால அதை முடிஞ்ச வரைக்கும் அதை காலி பண்ண பார்த்துக்கணும். பெரிய தொந்தரவா மாறிடும் சார். ஏன்னா இதை பக்கமாக கொண்டு வந்துடும், எல்லாத்தையுமே பக்கமாக வச்சுக்கோங்க. கட்ட கட்ட சீரான இடைவெளி, ஓரளவு சீரான இடைவெளி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு அடையிலேருந்து இன்னொரு அடைக்கான இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு கால் அங்குலம், அதாவது இந்த அங்குலம் இவ்வளோ இடைவெளி இருக்கணும். எதுக்குன்னா அடைக்கும் அடைக்கும், சட்டத்துக்கும் சட்டத்துக்கும் இல்லை, இந்த இதுக்குள்ளே இருக்கிற அடைக்கும் அடைக்கும். எதுக்குன்னா ஒவ்வொரு சந்துலேயுமே தேன் பூச்சிகள் போய் வர்றதுக்கு இடம் இருக்கணும். அந்த பூச்சி போய் வர்றதுக்குன்னா அந்த சந்து, அதனால் எல்லா பக்கமும் போய் சுத்தம் பண்ணும். அதுக்காக நம்ம இந்த இடைவெளி, சீரான இடைவெளி கொடுக்கணும். இது எல்லாமே நீங்கள் லைவாக இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்திக்கங்க. நம்ம சேனல்லேருந்து வர இயற்கை சம்மந்தமான காணொளிகளை உங்களுக்கு தொடர்ந்து வர சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.